ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சேலஞ்சில் டே 49ல இருக்கும். நம்ம சேலஞ்ச் முடிய போகுது. இன்னைக்கு மார்னிங் ட்ரிங்காக வந்து நான் வந்து சியா சீட் எடுத்திருக்கேன். இப்போ இனிமேல் சியா சீட் குடிச்சு முடிச்சுட்டு இப்போ டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குடிச்சிடலாம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கூல் தான் காய்ச்சி வச்சிருக்கேன். குளிப்பாட்டிட்டு அவங்க கையில குடுக்கணும். அவங்க வந்து தொடச்சி எடுப்பாங்க. இல்ல அப்படின்னா நம்மள பாத்ரூம்ல ஒரு வழி பண்ணிருவோம் வச்சு. டைம் ஆயிடுச்சு. ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூல் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா மிட் ஸ்நாக் தான். மிட் ஸ்நாக்ல வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோல நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ரெசிபி வரும். முடிஞ்சளவு நான் ரெசிபிஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேத்து வந்து என்னால ரெசிபிஸ் வந்து எடுக்க முடியல. நேத்து வீடியோல இன்னைக்கு வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரெசிபிஸ் இருக்கும். ரெசிபி வந்து அப்லோட் பண்ணிடுறேன், நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லுமே நான் வந்து வெயிட் லாஸ் ரெசிபி போட்டதெல்லாம் உங்களுக்கு தனித்தனி வீடியோவா வேணும் அப்படினாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதை திருப்பியும் செஞ்சு உங்களுக்கு தனித்தனி வீடியோவா அப்லோட் பண்றேன். அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டா செஞ்சு எப்படி எப்படி செய்யணும்னு தனியா செஞ்சு அப்லோட் பண்றேன். சமையல் எப்படி அப்லோட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது கரெக்டான ப்ரொசீஜர்ல வரும். இது வந்து உங்களுக்கு லாக் மாதிரி அப்படின்னால வீடியோ வந்து நான் சொல்லுவேன், ஷார்ட் ஷார்ட்டா சொல்லுவேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஓகே, இல்ல அப்படின்னா தனியா வேணாலும் கேளுங்க, தனியா கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அதே மாதிரி நம்ம 50 டே சேலஞ்சும் முடிய போகுது. வேற என்னெல்லாம் பண்ணலாம், வேற எப்படி டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் பண்ணலாங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற என்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கேக்குற எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். நீங்க ஏன் பெரிய மலையில இருந்து குதிக்கிற மாதிரி ஃபாரஸ்ட்ல குதிக்கிற மாதிரி வீடியோ பண்ண கூடாது? ஹெலிகாப்டர் ஓட்டுற மாதிரி வீடியோ பண்ண கூடாது? அப்படி பண்ணலாம். ஃபாரஸ்ட்ல இருந்து குதிக்கிற மாதிரி இவங்களை கூட்டி போய் நம்ம குதிக்க விட்டுருவோம். நான் வந்து வீடியோ எடுத்துறேன். انا வீடியோ எடுக்க ஒரு ஆள் வேணும். அதனால நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஓகே. இன்ம டைரக்டா மிட் ஸ்நாக் தான். மிட் ஸ்நாக்ல வந்து மீட் பண்ணலாம். 2 hours later. உங்களுக்கு இதுல வந்து ஒரு வெயிட் லாஸ் சாலட் மாதிரி காட்டுறேன். இது வந்து நீங்க வந்து சாலடாவும் சாப்பிட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து சப்பாத்தி கூடயோ இல்லைன்னா நம்ம வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு நடுவில் ஸ்டஃப் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு சாலட் மாதிரி, ஆனா வந்து டேஸ்டும் செம்மையா இருக்கும். அதுக்கு நான் வந்து வேக வச்ச கொண்டக்கடலை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் நான் இப்படி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாமே. இவ்வளோதான், இது வந்து நம்மளுக்கு போதும், வேண்டாம். நம்ம அந்த ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். இதில் இப்போ நம்ம வந்து சீசனிங்லாம் ஆட் பண்ணிடலாம். சீசனிங்க்கு நான் வந்து வந்து ஃபஸ்ட் இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் நான் வந்து ஒரு வெள்ளரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொண்டக்கடலையிலேயே உப்பு போட்டு தான் வச்சுருப்போம், அதனால் அதில் உப்பு நிறையாவே இருக்கும். இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் வந்து கொஞ்சமாக பெரிய பெரிய மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட பெரிய பெரிய மிக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம வீட்டில் உள்ள வத்தலையே நல்லா வறுத்து திரிச்சு வச்சுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸு இதில் நம்ம இப்போ வந்து ஒரு 10 ரூபா பேக்கெட் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சூப்பரான எம்மியான சாலட் வந்து ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது வந்து நான் சப்பாத்தி கூட வச்சு ஆர்டர் போகிறேன். சப்பாத்தி ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு ஒரு பவுல் அளவுக்கு சாப்பிட்டனா போதும், நல்லா ஃபில்லிங் ஆயிரும். எல்லாமே நீங்கள் சாண்ட்விச் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி செஞ்சு வைங்க. ரொம்ப சீக்கிரம் செஞ்சு வைக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி செய்யுங்க போதும். ரொம்ப க்ரீமியாக சாப்பிடே செம டேஸ்ட்டாக இருக்கும். டைம் வந்து 1:00 ஆகுது, நம்ம வந்து லஞ்ச் சாப்பிடலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம செஞ்ச அந்த சாலடோ அப்புறம் ஒரே ஒரு சப்பாத்தியுமே எடுத்துருக்கேன். சாலட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா க்ரீமியா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஹாய் சொல்லு, ஹாய் ஹலோ சொல்லு. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் வெங்காயம்லாம் நல்லா தயிரில் ஊறி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு நீங்கள் மிட் ஸ்நாக் வந்து சீட்ஸ் எடுத்துப்பேன், சீட்ஸில் வந்து மீட் பண்ணலாம். பாய் சரி அப்பா. டைம் வந்து 3:00 ஆகுது, நம்ம வந்து நட்ஸ் சாப்பிட்றலாம். சாரி சீட்ஸ் சாப்பிட்றலாம், எனக்கு நட்ஸ் நட்ஸ்னே வருது. சீட்ஸுக்கு இன்றைக்கி நான் எப்பவும் சொல்கிறது தான் பம்கின் சீடு, ஃப்ளாக் சீடு, வாட்டர்மெலான் சீடு, அப்புறமா சன்ஃப்ளவர் சீட். இவ்வளோ இதையும் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா முதல் முதலி சூப்பராக இருக்கும். ஒரு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெய்மே நிறைய எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சீட்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாக்கிங் தான் போவேன். வாக்கிங் முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக வந்து டின்னரில் மீட் பண்ணலாம். இதில் சொல்லியிருக்க சாலட் ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அந்த சாலட் வந்து சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ டைரெக்டாக வந்து டின்னரில் மீட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து நைட் டின்னர் சாப்பிட்டுலாம். இப்போ வந்து நம்ம நைட் டின்னர் சாப்பிட்டுலாம். டே 49. இப்போ டைம் வந்து 7:30 ஆகுது. நம்ம வந்து ஒரு பிரெட்டு அப்புறமா ஒரு எக் பிரெட் டோஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இன்னைக்கு நைட் டின்னர். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு சாப்பாடு குழம்பு, அப்புறமா ஒரு கிளாஸ் வந்து கிரீன் டீ. எப்பவும் போல ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எப்பவும் போல ஒரு கிளாஸ் கிரீன் டீ. நமக்கு வந்து 50 டேஸ் சேலஞ்ச் வந்து முடிய போகுது. நாளைக்கு வந்து நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம். 50 டே வெயிட் செக் பண்ணி போடலாமா, இல்லைனா 50 டே முடிஞ்ச பிறகு வெயிட் செக் பண்ணலாமா? 50 டேஸ் முடிஞ்ச பிறகு செக் பண்ணலாம். சரி, 50 டேஸ் முடிஞ்ச பிறகு வெயிட் செக் பண்ணிக்கிறேன். பண்றீங்க 2 minutes later. சாப்பிட்டாச்சு, நைட் டின்னரு. சினிமா நாளைக்கு வீடியோல மீட் பண்ணலாம். வளருது வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல் பாக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.